சாப்பாடு சாப்பிட்டவுடன் தூக்கம் வருகிறது. தூங்கினால் நல்லதா கெட்டதா? சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தால் ஒழுங்காக சாப்பிட்லன்னு அர்த்தம். நான் சொல்கிறது காலையில் மத்தியானத்தில். நைட்டு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தால் கூட தூக்கம் வந்துச்சு தூங்குன்னே சொல்லிடலாம். காலையில் சாப்பிட்ட உடனே டிஃபன் சாப்பிட்டோம்னா தூக்கம் வருது, மத்தியானம் சாப்பிட்டா தூக்கம் வருதுன்னா ஒழுங்காக சாப்பிட்லன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா, எனர்ஜெட்டிக்காக இருக்கலாமா, சாப்பிட்றோம். தப்பு தப்பாக சாப்பிட்டோன்னு நம்ம உடம்பில் பவர் இருக்கு இல்லையா, எனர்ஜி, அது என்ன பண்ணுது, சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ணுறக்கே மொத்தமாக போயிருந்தால உங்களுக்கு வந்ததுக்கு பேர் தூக்கம் இல்லை, மயக்கம். அதுக்கு பேர் மயக்கம். சாப்பிட்டு முடிச்சோடனே கண் பளிச்சுன்னு தெரியணும், இன்னும் சுறுசுறுப்பு அதிகமானால் பிராணன் இருக்குன்னு அர்த்தம். நான் சில வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சோன்னா கண் பளிச்சுன்னு தெரியும், சில வீட்டில் சாப்பிட்டா தலைவலிக்கிறோம் தெரியும், சாப்பிட்டு முடிச்சுனே கண்டுபிடிச்சிடலாம். ராஜஸ்தானில் பிரம்மகுமாரிகள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நான் போயிருந்தேன். அங்கே நான் சாப்பிடும்போது வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க, அங்கே சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்ணு பளிச்சுன்னு தெரியுது, உடனே பசிக்குது, ஏன்னா அது அவ்வளோதான் ஜீர்ணம் ஆயிடுது. சாப்பிட்டு முடிச்சுன்னு வயிறு திம்முன் இருந்தாவே உணவு சரியில்லை, சாப்பிட முறை சரியில்லை, நாம் சரியில்லை, எல்லாம் சரியில்லை. இங்கே சாப்பிட்டோன்னே எந்திரிச்சு குடு குடுன்னு ஓடத்தோணுங்க, சுறுசுறுப்பு அதிகமாகணும், கண் பளிச்சுன்னு தெரியணும், அதிகமாக மூளை வேலை செய்யணும். சாப்பிட்டு முடிச்சுன்னா மூளை கம்மியாக வேலை செய்யுதுன்னா ரத்த ஓட்டமெல்லாம் வயிற்றுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம், சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். சில பேத்துக்கு 1 hour ஆகும் அந்த இதை மப்புலேருந்து இறங்குறக்கு. ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே தூக்கம் வந்தால் ஒன்று தூக்கம் குறைபாடாக இருக்கும், நம்மளால் தூங்காமல் இருப்பீங்க, அதுவும் இருக்குது சில பேத்துக்கு, இல்லையா சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணமாகலன்னு அர்த்தம், இல்லை சாப்பாட்டில் பிராணம் இல்லைன்னு அர்த்தம், சாப்பிட்டவங்க சரியில்லைன்னு அர்த்தம், சாரி சமைச்சவங்க சரியில்லைன்னு அர்த்தம். சமைக்கும் போது கண்டதெல்லாம் திட்டிகிட்டே சமைச்சிங்கன்னா அதெல்லாம் உள்ளே போந்துடும், அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு மயக்கம் வரும். சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதெல்லாம் இருக்குது. சமைக்கும்போது எதை நினைக்கிறீர்களோ சாப்பிட்றவங்களுக்கு அது போய்விடும்.